பேசிக்கலி நான் பரிமேட்ச் ஸ்போர்ட்ஸோட கொலாபரேட் பண்ணியிருக்கேன். என்னோட டிஷர்ட்ஸ் என்னோட லோகோவோட வரும். ஸ்டைல்ன்றது எனக்கு ட்ரை பண்ணுவேன் நிறையா. ஸோ அதுவும் இந்த பார்ட் ஆஃப் இந்த லைனில் இருக்குது. ஐ ஹோப் யாராக இருந்தாலும் கிரிக்கெட்டர்ஸா டென்னிஸ் எதுவாக இருந்தாலும் தே கேன் யூஸ் திஸ் பிகாஸ் ட்ரை ஃபிட் மெட்டீரியல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. அது தவிர மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த காலத்தில் நிறைய பேர் ஜிம் யோகா தும்பா நிறைய விஷயம் பண்ணுறாங்க. ஐ ஹோப் எவ்ரிபடி என்ஜாய்ஸ் வென்எவர் தே யூஸ் இட் அண்ட் ஹாவ் குட் ஃபீட்பேக் ஃபார் அஸ் அண்ட் வில் கீப் ட்ரைங் அண்ட் இம்ப்ரூவிங் சார். சார் ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் வந்து ஈஸியாக இல்லை சார், ஏன்னா வந்து 15-16 பேர் தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக எப்பயுமே செலக்ட் பண்ணால் 40 பேர் மிஸ் அவுட் ஆவாங்க. பட் 2-3 பேர் டொமெஸ்டிக் கிரிக்கெட் நல்லா பண்ணி அவங்களை எடுக்கிறதுனால க்வெஸ்சன்ஸ் வருது. ஒன்று சர்ஃப்ராஸ் கான், அவர் எதுக்கு எடுக்கலன்றது ஒரு 2-3 ரிப்போர்ட் வந்திருக்கு, அது கொஞ்சம் அலாமிங்காக இருக்குது. அதுவா ரீசன். அபிமன்யு ஈஸ்வரன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு ஒரு பீரியட் ஆஃப் டைம். அவர் வந்து பெங்கால்க்கு நிறைய நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவர் டெஃபினட்டாக சம்படி ஹூ இஸ் மிஸ்ட் அவுட். ரஜத் பட்டிதர் அவரும் வந்து இப்போ அன்ஃபிட்டாக இருக்காரு, அவர் ஃபிட் ஆனார்னா அவருக்கும் சூப்பர் சான்ஸ். ஸோ செலக்டராக இருக்கிறதும் ஈஸி இல்லை, ஏன்னா நிறைய பேர் இருக்கும், இவ்வளோ பேட்ஸ்மேன் தான் எடுக்க முடியும். ஸோ அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ ஐ திங்க் அஸ் மச் அஸ் நம்ம வந்து எடுக்கலன்னு சொல்லும்போது ஒருத்தர் எடுக்கிறோன்னா யாரை விடணும் அதையும் நம்ம வந்து சொல்ல தெரியணும். இந்த டீமில் நீங்கள் யாரை விடுவீங்க அதுவும் வந்து ஒரு ஒரு கஷ்டமான கேள்வியாக தான் இருக்கும். ஸோ தட் இஸ் ஐ திங்க் லுக்கிங் அட் இட் போத் வேஸ். வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸில் விளாட்ற ஓடிஐஸ் அந்த ஒன் டே இன்டர்நேஷனல் 3 ஆடுறோம், அது ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். T20s அண்ட் டெஸ்ட் மேட்சஸ் அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ன்றதால அது அவ்வளோ என்ன சொல்கிறது அந்த அளவு அதுக்கும் இப்போ ஆடப்போகிற வேர்ல்டு கப்புக்கும் கனெக்ஷன் இல்லை.